ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அம்பி சமையல் உலகம். நான் தாங்க உங்கள் அம்பிகா ஹேமந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு தவாலே பண்ணுற ஸ்பைசி மீல் மேக்கர் ஃப்ளை. ஸோ இது எப்படி பண்ணலாம், இதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத வரிசையாக பார்த்துடலாம் வாங்க. தேவையான அளவுக்கு சோயா சங்க்ஸ், அதையும் சுடு தண்ணியில் போட்டு நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா அலசி பிழிஞ்சு வச்சுருக்காங்க. 5 காஷ்மீர் ரெட் சில்லி, அதை வந்து நான் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கிறேன். அக்கா பழவுக்கு தயிரை வந்து நான் இந்த மாதிரி டீ வடிக்கிற இந்த இதில் வந்து போட்டிருக்கேங்க. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா வாட்டர் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து ஒரு நல்ல திக்கான கர்ட் கிடைக்கும். ஸோ அந்த தயிரை போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் தயிர் போட்ட பிறகு ஒரு துண்டு இஞ்சியை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இஞ்சி, அதே மாதிரி ஒரு 10-12 பல் பூண்டு, சுடு தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த மிளகாய். ஸோ மிளகாயோட காரம் வந்து உங்களுக்கு இன்னும் வேணும்னா நீங்கள் சமைக்கும்போது மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சோம்பு தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள். ஸோ உங்களுக்கு எந்த பிராண்ட் வந்து விருப்பமோ அந்த பிராண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த கறி மசால் தூளுக்கும் கரம் மசாலா தூளுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பச்சை கடாயில் முதல்ல ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் நம்ம சுடுதண்ணியில் போட்டு புளிஞ்சு வச்ச மீல் மேக்கரை ஃபஸ்ட்டு ட்ரையாக 2 நிமிஷம் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. தனியாக இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனோன்னு நீங்கள் தனியாக வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. கடாயில் திருப்பி ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கோங்க. இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக சோம்பு, 3 பெரிய வெங்காயம், கூட கொஞ்சம் கருவேப்பிலை. ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோன்னா தேவையான அளவுக்கான உப்பு. இதில் நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலா பேஸ்ட்டு அதையும் போட்டுடணும். இந்த பேஸ்ட் வந்து நல்லா குக் ஆகணுங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது இது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுங்க. இதில் நம்ம முன்னாடியே வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மீல் மேக்கர், ஸோ அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சிம்லேயே வச்சு குறைச்சி வச்சாலும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி நல்லா வந்து ஓப்பனில், அதாவது லிட்டு போடாமல் நீங்கள் வந்து கலந்து விட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு ட்ரையாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அது ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தயிர், நம்ம போட்ட மசாலா எல்லாம் நல்லா வந்து ட்ரை ஆகி உங்களுக்கு மீல் மேக்கரோட நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ குக் பண்ண மீல் மேக்கர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த சங்க்ஸும் உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிருக்குங்க. ஸோ நான் ஃபைனலாக கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்மளோட மீல் மேக்கர், ஸ்பைசி மீல் மேக்கர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஸ்பைசி மீல் மேக்கர் ஃப்ரை நம்ம தவாலே ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது எப்பயும் செய்கிற மீல் மேக்கர் டிஷ்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா தேங்காய் சாதம், அதே மாதிரி பிளைன் பிரியாணி, ஈவன் தக்காளி சாதம், அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்ல மேட்சாக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட மறக்காமல் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.